அழைக்கிறான் மாதவன். அன்பு திருமாறன் தம்பி அவர்களுக்கு வணக்கம். நான் செகண்ட் பெஞ்ச் கிளாஸ்லையும் இருந்தேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ண முன்னாடி எப்படி இருந்தேன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியாக தான் கோபமும் பயம் பதற்றம் குறை பேசுதல் பிடிவாதம் எல்லாமே இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணவும் எல்லாமே மாறிப்போச்சு. இப்போவும் கோபம் வருது, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாறு தேவை தேவையில்லை என என்னுள் உணர முடிகிறது. நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நிறைய பதிவுகள் பேசிட்டாலும் எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது மனம்ன்றதுனால அதிகமான சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் பல வருடங்களாக தியானம் பண்ணுறேன், பல கோயில்களுக்கு போகிறேன், ஆனால் இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குது, பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணணும், இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னா, இந்த ஜோதிடர்கிட்ட போகணுன்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுங்க, இதுக்கான பரிகாரம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி வரும். அதே மாதிரி போயிட்டு இந்த கோயிலில் போய் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சில விஷயங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்க. அப்போ மனம் எப்போ அமைதி நிலைக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ அந்த மனம் சஞ்சலப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ எண்ணங்கள் குறையுதோ அப்போ தான் அந்த மனம் என்பது சஞ்சலப்படாமையும் மனம் நிம்மதியாகவும் செயல்படும். அப்போ இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது அது வேணும் இது வேணும்னு தேடி ஓடும்போது பல விஷயங்களில் போய் அந்த எண்ணம் மாட்டும், அந்த மனம் மாட்டும். அப்போ அந்த மனம் மாட்டும் போது என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனையை உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். அப்போது சில பேர் வந்து என்ன கேட்பீங்க அப்படின்னா, ஏதாவது பரிகாரம் பண்ணால் எனக்கு சரியாயிடுமா? மனம் மனதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறீங்க? எனக்கு புரியல. மனதிற்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்? ஒரு பரிகாரம் தான் பண்ணணும். தினமும் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனதில் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுது அப்படின்றத கவனிச்சிங்கனாலே இந்த பரிகாரமே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான். இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துருவீங்க. பல விஷயங்கள் இந்த இயற்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், பல விஷயங்கள். ஏன்னா நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்படி கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றம் உண்டாகும். சரிங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு இந்த தியானம்லாம் தெரியாது, அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, அதற்குண்டான கால அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மாற்றிக்கும். நீங்கள் அதை நினச்சி வருத்த பண்ணுற அவசியம் கிடையாது. இதை தான் புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கூட பயணிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து புத்தர் கூட வந்துகிட்டே இருக்கிறாரு. மனதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து புத்தர் வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரு அவருக்கு. அப்போ அங்கே ஒரு தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, நீ போயிட்டு அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அந்த கைப்பிடி எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்லும் போதே பட்டுன்னு ஒரு மாட்டு வண்டி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணியில் இறங்கி ஏறி போனதுனால அந்த தண்ணி வந்து கலங்கிடுச்சு, ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நம்மளோட குரு கேட்டுட்டாரு, புத்தர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கிட்டே போய் ரொம்ப நேரம் நிற்கிறாரு. நின்று கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஐயா அந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தண்ணி கேட்ட உடனே மாட்டு வண்டி அந்த தண்ணியில் வந்து ஏறி இறங்கி போயிடுச்சு, கொஞ்சம் கலங்கிடுச்சு, அந்த கலங்கள் தெளிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, தெளிஞ்சதுக்கப்புறம் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே புத்தர் கேட்குறாரு, இப்போ அந்த கலங்கள் தெளிஞ்சதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்கய்யா, நான் எதுவுமே பண்ணலை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்போ இதே மாதிரி தான் உன் மனமும், ஒரு களங்கம் ஏற்படும் போது உனக்கு அதுக்கான ஒரு பயிற்சின்றது தெரியல அப்படின்னா, நீ சும்மா கொஞ்ச நேரம் இருந்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கும். யாரும் கால அவகாசம் அந்த டைம் கொடுக்கறது இல்லை. டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த தண்ணி கலங்கினதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தெளிவு அடைஞ்சதோ அதே மாதிரி உங்கள் மனமும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அதுவே தெளிவடைஞ்சிரும். நீங்கள் அதை நினச்சி பெருசாக வருத்த பண்ணுற அவசியம் கிடையாது. ஐயோ நான் வந்து தியானம் பண்ணுறேன், 30 வருஷம் தியானம் பண்ணுறேன், 20 வருஷம் தியானம் பண்ணுறேன், எனக்கா அப்படி நடக்கணும் அப்படின்னா மனம் அப்படி தான் செயல்படும். நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நீங்கள் தவத்தில் உக்காந்தாலும் மனம் அப்படி தான் இயங்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓகே இப்படி தான் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுக்கான கால அவகாசம் கொடுத்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அதற்குண்டான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா மனம் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு விஷயத்துலேருந்து சஞ்சலப்பட்டுச்சோ அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஒரு நேரத்துலையும் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்திருப்பீங்கன்னா, காலம் மட்டும்தான் அதற்குண்டான தீர்வாக இருந்திருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக உங்களுக்கு அது பாதிக்க போகிறது கிடையாது. பாதிக்கும், ஆனால் நடந்தப்போ எந்த ஒரு விஷயம் எப்படி பாதிச்சதோ அதே அளவிலான ஒரு காயம் உங்களுக்கு இப்போ இருக்காது, பாதிப்பு இப்போ இருக்காது. ஏன்னா அந்த டைம் அதை ஹீல் பண்ணியிருக்கோம், டைம் எல்லாத்தையுமே மாற்றிடும். அப்போ அந்த கால அவகாசத்தை கொடுங்க. அதை நினச்சி பெருசாக கில்ட்டாக ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பயணம் பண்ணுங்கள், அவ்வளோதான்.
இந்த ப்ரெசண்ட்ல இருந்து இந்த காலத்துடன் சேர்ந்து நீங்க பயணம் பண்ணுங்க. காலம் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும். நீங்க அதை நினைச்சு வருத்தம் பண்ற அவசியம் கிடையாது. ஆனா இந்த தியான பயிற்சிகள்லாம் சில விஷயங்கள் மேற்கொள்ளும் போது ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். இப்போ கலங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தெரியுது அப்படின்னா அப்பயும் கலங்கப்படுவீங்க. நீங்க தியானம் பண்ணாலும் கலங்கம் உண்டாகும். பெருசா பெரிய நிலைக்கெல்லாம் நம்ம போல இன்னும் கலங்கம் உண்டாகும். ஆனா 5 நிமிஷத்துல தெளியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 2.5 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல தெளிஞ்சிடும் தியானம் பண்ணீங்கன்னா. அதுல இருந்து ஈஸியா விழுந்துருவீங்க. அதுக்குதான் தியானம் 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 ஏன் சொல்றோம்னா அது மனதிற்கு உண்டான பயிற்சி. மனம் எப்படி செயல்படுதுன்ற புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மனதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து ஈஸியா அது வெளியே வந்துடும். அதனால முடிஞ்சா தியான பயிற்சியை நீங்க கத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நிலையை அடையுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து நிறைவு பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும். சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.